Hello friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸில் ஃபேஸ் ஸ்பேஸ் டாப்பிக்கில் சில கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஃபேஸ் ஸ்பேஸ்னா என்ன அப்படிங்கிறதையும் எக்ஸ்ட்ரா ஒரு கொஷினும் நம்ம வந்து பார்ட் ஒன் வீடியோவில் பார்த்துருந்தோம். அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக அதை போய் பார்த்துட்டு இந்த சம்ஸை வந்து செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நான் சொல்கிற எல்லா கொஷின்ஸுமே இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் தான். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்குறோம். இதில் வந்து இப்படி ஒரு டயக்ராம் கொடுத்து உங்களுக்கு வந்து ஃபேஸ் டயக்ராம் வரைங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு டயக்ராம் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவீங்க, இது வந்து ஒரு லீனியர் ஹார்மோனிக் ஆசிலேட்டர். அது வந்து வாட்டர் பாத்தில் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம கொடுத்துருக்க கொஷினுக்கு ஃபேஸ் டயக்ராம் வந்து வரையணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம ஒரு சம் பார்த்தோம், அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா இந்த வாட்டர் பாத் தான். அதில் வெறும் லீனியர் ஹார்மோனிக் ஆசிலேட்டர், இதை வந்து வாட்டர் பாத்தில் வச்சுருக்காங்க. இந்த மாஸ் வந்து தண்ணியில் இருக்கிறனால கிராவிட்டியை வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த மாஸ் வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிடுறோம். ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம லீனியர் ஹார்மோனிக் ஆசிலேட்டருக்கு ஃபேஸ் டயக்ராம் எப்படி வரைஞ்சோம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அப்படி நம்ம வரையும்போது நமக்கு வந்து ஃபேஸ் டயக்ராம் ஒரு ஸ்பியர் கிடச்சிச்சு. இப்போ வந்து எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ண போகிறோம்னா ஒரு வாட்டர் பாத்து வந்து வரைஞ்சிக்கிடுவோம். இந்த ஆசிலேட்டரை சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாஸ் மேலே டூ டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் ஆகுது. ஒன்று என்னதுன்னா இந்த வாட்டர்னால் அந்த மாஸில் ஆக்ட் ஆகிற ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் இருக்குது பார்த்தீங்களா, இதனால் ஏற்படுற ஹூக்ஸ் ஃபோர்ஸ். இந்த ரெண்டு டைப் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து இந்த ஆசிலேட்டரில் ஆக்ட் ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாஸில் ஒரு டவுன்வர்ட் ஃபோர்ஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். அப்போனா என்ன ஆகும், ஃபஸ்ட்டு வந்து மாஸ் என்னாகும் கீழே வரும், அதுக்கடுத்து மேலே மறுபடியும் ஸ்ப்ரிங் ஹூக்ஸ் ஃபோர்ஸ்னால் மேலே போகும், மறுபடியும் மேலே கீழேன்னு வரும். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுங்கிறனால இந்த ஆசிலேஷன் வந்து அப்படியே ஒரு ஸ்டேஜில் ஸ்டாப் ஆயிரும். இந்த டைப் ஆஃப் ஆசிலேஷனை தான் டேம்ப்டு ஆசிலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இப்போ என்ன டைப் ஆஃப் ஆசிலேஷன் வந்து இங்கே ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். அது வந்து ஒரு டேம்ப்டு, அதாவது ஃபஸ்ட்டு அதிகமாக ஸ்டார்ட் ஆகி லாஸ்ட்டு வந்து ஒரு எண்டில் ஸ்டாப் ஆயிரும் மாஸ் வந்து ஆசிலேட் ஆகுறது. இப்போ இதை வச்சு நம்ம ஃபேஸ் டயக்ராம் வரைய போகிறோம். வழக்கம் போல் நம்ம எக்ஸ் ஆக்சஸில் பொசிஷனையும் ஒய் ஆக்சஸில் பிங்கிற மொமெண்டமையும் வந்து கன்சிடர் பண்ணிக்கிட போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எப்போ ஆசிலேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, ஸோ அதிகமாக ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கடுத்து போக போக என்ன ஆகுது, டேம்ப்டு ஆகுது, அதாவது குறைஞ்சிக்கிட்டே வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து ஸ்டாப் ஆயிடுது. அப்படின்னா நம்ம கிடைக்கிற அவுட்புட் வந்து இப்படி தான் இருக்கும். ஏரோ மார்க் வந்து வெளியிலேருந்து உள்ளக்க போகிற மாதிரி நம்ம போட்டுக்கிடணும். நீங்கள் வந்து இதெல்லாம் இமேஜின் பண்ணி பார்க்கணும், அப்போ தான் வந்து இது மாதிரி டயக்ராம் வரைய முடியும் ஈஸியாக. நம்ம கேன்சர் வந்து கடைசி என்ன கிடச்சிருக்குன்னா ஒரு ஸ்பைரல் ஷேப்பில் வந்து கிடச்சிருக்கு. லீனியர் ஹார்மோனிக்கு எப்படி கிடச்சிருக்குன்னு பார்த்துக்கோங்க, அதுவே வாட்டர் பாத்தில் இருந்தால் எப்படி கிடச்சிருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. இதுதான் நம்மளோட ஆன்சர். நமக்கு ஃபைனலாக இந்த ஒரு ரிசல்ட்டு கிடச்சிருக்கு, அதாவது ஸ்பைரல் ஃபார்மில் நமக்கு ஃபேஸ் டயக்ராம் கிடச்சிருக்கு. நமக்கு ஆப்ஷனில் இது மாதிரி தான் இருக்கும், அதை வந்து நீங்கள் பார்த்து டிக் பண்ணிக்கோங்க. இந்த டைப் ஆஃப் ஆசிலேஷன் வந்து நம்ம ஓவர் டேம்ப்டு ஆசிலேஷன்னு சொல்லுவோம், இல்லாட்டி அண்டர் டேம்ப்டு ஆசிலேஷன் அப்படின்னு வந்து நம்ம இதை மென்ஷன் பண்ணலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போவோம். நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நமக்கு ஃபேஸ் டயக்ராம் வரைய சொல்லியிருப்பாங்க, ஆனால் இந்த தடவை என்ன பண்ணியிருக்காங்க, ஃபேஸ் டயக்ராம் கொடுத்து நமக்கு எனர்ஜி வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது ஒவ்வொரு லெவலில் இருந்து ஒவ்வொரு லெவலு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு தான் வந்து நமக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். அதோட இது என்ன டைப் ஆஃப் ஆசிலேஷனும் நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எனர்ஜி லெவல் 1, 2, 3 அப்படிங்கிற மூணு எனர்ஜி லெவல்ஸ் இருக்குது, அதை E1, E2, E3 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து ஈச் எனர்ஜி லெவல் E1, E2, E3 இடையில இருக்க கேப் வந்து பார்த்திங்கன்னா ஏ அப்படிங்கிற அளவுக்கு டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த இது வந்து ஸ்பியராக இருக்கிறத வச்சே நம்ம இது ஒரு லீனியர் ஹார்மோனிக் ஆசிலேட்டர், சம் டைப் ஆஃப் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, அதோட இப்போ எனர்ஜி பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எப்படி எனர்ஜி இன்க்ரீஸ் அப்படின்னு வந்து சொல்கிறேன்னா இந்த எனர்ஜி கேப்ஸ் பார்த்திங்களா ஈக்குவலாக இருக்குது. ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஹார்மோனிக் ஆசிலேட்டரில் எனர்ஜி வந்து இன்க்ரீஸாக இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுது. ஹார்மோனிக் ஆசிலேட்டரோட எனர்ஜிக்கு ஃபார்முலா என்னன்னா E=N+½ H×ω, அதுதான் வந்து நமக்கு வந்து ஃபார்முலா. இதில் என்னுக்கு பதிலாக 1, 2, 3 வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டே போகணும்.
போனாலும் நமக்கு வந்து என்ன டேர்ம் காமனாக இருக்குன்னா ஹெச் கிராஸ் ஒமேகா. ஸோ அந்த எனர்ஜி வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறத வந்து ஹெச் கிராஸ் ஒமேகா அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. எல்லாத்துலேயுமே காமனாக எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்னா ஹெச் கிராஸ் ஒமேகா அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இதான் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகிற வேல்யூ. லாஸ்ட்டாக நமக்கு ஃபைனலாக கிடைக்கிற ஆன்சர் டெல்இ இஸ் ஈக்குவல் டு ஹெச் கிராஸ் ஒமேகான்னு கிடச்சிருக்கு. அதோட எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், இது வந்து ஒரு ஹார்மோனிக் டைப் ஆஃப் ஆசிலேட்டர் அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அந்த ஸ்பியர் வச்சே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கடுத்து எனர்ஜி ஸ்பேசிங் வந்து இங்கே ஈக்குவலாக இருக்கனால எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு அடிஷ்னல் டேர்மே கண்டுபிடிச்சிருக்கோம். இதுதான் வந்து நமக்கு ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க, இதை தான் வந்து நம்ம டிக் பண்ணணும். அங்கே இப்போ தேர்ட் க்வெஸ்சன் போகலாம். இதில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதில் வந்து ஒரு ஆசிலேட்டர் இருக்குது, அது வந்து ஃபஸ்ட்டு E1 அப்படிங்கிற எனர்ஜியில் ஆசிலேட் ஆகுது, அதுக்கு வந்து அதுக்கடுத்து E2 அப்படிங்கிற எனர்ஜியில் ஆசிலேட் ஆகுது. ஒரு ஆகும்போது நமக்கு டூ டைப்ஸ் ஆஃப் சர்க்கிள் வந்து கிடைக்குது. E1 சர்க்கிள் ரேடியஸ் வந்து 2A, E2 சர்க்கிள் ரேடியஸ் வந்து A அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆப்ஷன்ஸ் பார்த்தாலே தெரியும், நம்ம E1 E2 இடையில இருக்கிற ரேஷியோவை தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நான் கொடுத்துருக்க டயக்ராமை தனியாக எடுத்து வரைஞ்சிருக்கேன். நம்ம இப்போ எனர்ஜி ரேஷியோ தான் நான் கண்டுபிடிக்கணும் E1 E2. அப்படின்னா நம்ம டோட்டல் எனர்ஜி E எழுதணும். E வந்து இங்கே பொட்டென்ஷியல் எனர்ஜி கிடையாது, கைனடிக் எனர்ஜி மட்டும்தான். அப்படின்னா ஹாஃப் mv2 நமக்கு தெரியும், அந்த ஃபார்முலா வச்சு எழுதியாச்சு. இங்கே இது வந்து ரொட்டேஷனல் மோஷனுங்கிறனால வெலாசிட்டி வி இஸ் ஈக்குவல் டு R ஒமேகா அப்படிங்கிறத வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஹாஃப் எம் வீக்கு பதிலாக R ஒமேகா சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்படின்னா R ஒமேகா ஸ்கொயர் இருக்கனால ரெண்டுக்கும் ஸ்கொயர் போட்டுக்கிறோம். அதுக்கடுத்து இது வந்து டோட்டல் எனர்ஜி இ. நம்ம E1 அண்ட் E2 ரெண்டுக்குமே வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும்ல. அப்படின்னா E1 இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் எம் ஆர் ரேடியஸ் வந்து இங்கே என்னது 2A. அப்படின்னா 2A த ஹோல் ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர். இது வந்து E1 வேல்யூ. அதே மாதிரி E2 கண்டுபிடிக்கிறோம். E2 இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் எம், இங்கே ரேடியஸ் என்னதுன்னா ஏ, அப்படின்னா ஏ ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர். இப்போ நம்ம க்வெஸ்சனில் என்ன கேட்டிருக்காங்க, ரேஷியோ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ரேஷியோ தான் நம்ம க்வெஸ்சன் மார்க் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், E1 / E2 பண்ணுவோமா. நம்ம அப்படியே டிவைடில் போட்டோம்னா ஹாஃப் எம் ஹாஃப் எம் ஒமேகா ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்கும், E1 / E2 இஸ் ஈக்குவல் டு 2A² வந்து 4A² எழுதிடலாம். A² கேன்சல் ஆகிடும். அப்போனா E1 / E2 இஸ் ஈக்குவல் டு நமக்கு 4 அப்படின்னு கிடைக்கும். இதை ஃபர்தராக ரெடியூஸ் பண்ணால் E1 இஸ் ஈக்குவல் டு 4 டைம்ஸ் ஆஃப் E2 அப்படின்னு கிடைக்கிறது. அதாவது எனர்ஜி E1 வந்து 4 டைம்ஸ் ஆஃப் E2 இருக்குது. இதிலே நமக்கு தெரியுது எனர்ஜி E1 தான் வந்து ஹையஸ்ட் வேல்யூ, E2 வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. இது வந்து நம்ம ஆப்ஷனில் போய் டிக் பண்ணிக்கிறணும். நமக்கு ஃபைனலாக என்ன கிடச்சிச்சு, E1 இஸ் ஈக்குவல் டு 4 டைம்ஸ் ஆஃப் E2 அப்படின்னு சொல்லி கிடச்சிச்சு. அது வந்து ஆப்ஷன் சி இருக்கு. அப்படின்னா அது வந்து நம்ம டிக் பண்ணிக்கிறணும். இதுதான் ஆன்சர். டோட்டலாக இன்றைக்கி நம்ம 3 சம்ஸ் பார்த்துருக்கோம். மூணுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனி இந்த மாடலில் வந்து கொஞ்சம் சம்ஸ் தான் இருக்குது, அது மட்டும் பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு வீடியோஸில் பார்ப்போம். Thank you for watching. நெட் செட் கேட் இது மாதிரி எக்ஸாம்ஸ் வந்து பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ரெகுலராக வீடியோஸ் பாருங்கள். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் தான் நான் போட்டுட்ருக்கேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.